அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாயாழினி. நான் சேதுபாக்ரா பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயில்கிறேன். பெண்ணின் பிறந்தக்க யாவுல கற்பிடும் திண்மை உண்டாக பெறன் என்கிறார் திருவள்ளுவர். பெண் அடிமை பேசும் திருநாட்டில் மண் அடிமை தீர்தல் முயற்கொம்பே என்கிறார் பாரதிதாசன். சங்க காலம் முதல் தற்காலம் வரை பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்த்திருக்கிறது தெரியுமா? சூதில் தன்னை பணயமாக வைத்த தருமனை பாஞ்சாலி மன்னித்தாள். நடுகாட்டில் நள்ளிரவில் கைவிட்டு ஓடிய நலனை தமயந்தி மன்னித்தாள். நெருப்பு குளியல் நடத்திய ராமனின் சிறுமையை சீதை மன்னித்தாள். மாதவியிடம் தன் கைப்பொருளை எல்லாம் இழந்த கோவலனை கண்ணகி மன்னித்தாள். எப்பொழுதுமே மன்னிக்கும் மனப்பான்மை உடையவர்கள் பெண்கள். இந்திரனிடம் தன்னை இழந்த அகலிகையை மன்னிக்க மனமில்லாத கௌதம முனிவர் கல்லா போக என்று சாபமிட்டார். ரேணுகையை மன்னிக்காத ஜமதக்கனி தன் மகன் பரசுராமனை அழைத்து தாயின் தலையை துண்டிக்கச் செய்தார். இந்த பூமியை ஒரு முகமாக விடித்தால் அதில் கண்களாக இருப்பவர்கள் பெண்களே. அந்த கண்களை குத்தி குருடாக்குவதற்கு இன்னும் சில கயவர்கள் முயன்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால்தான் பாரதியார் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவிபேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்கிறார். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. படிக்க படிக்க வருவது அறிவு, உணர்ந்து கொள்வதால் வருவது ஞானம். அதனால்தான் ஒரு புது கவிஞன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஓரெழுத்துதான் வித்தியாசம், சிறகு ஆணுக்கு விறகு பெண்ணுக்கு, மையல் ஆணுக்கு சமையல் பெண்ணுக்கு, துடுப்பு ஆணுக்கு அடுப்பு பெண்ணுக்கு, சரித்திரம் ஆணுக்கு சாத்திரம் பெண்ணுக்கு. ஆம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஓரெழுத்துதான் வித்தியாசம் என்று அழகாக சொல்கிறார். பெண்களின் நாடாக இருந்த காலம் போய் பெண்களை சுதைக்கும் சுடுகாடாக இன்று இந்த தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பெண்கள் நிலவில் கால் வைத்த காலம் போய் பெண்கள் வெளியே செல்லும் போது பத்திரமாக வீட்டுக்கு வந்து விடுவார்களா என்று பதைப்பதைக்கும் பெற்றோர்கள் இருக்கும் நாடாக இன்று நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. ராவணன் சீதையை கடத்திய போது சீதை ராவணனிடம் சொல்கிறாள், மல்லொடு திரள் தோல் வஞ்சன் மனம் பெரிதாகும் வண்ணம், கல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கற்பின் மேல் கண்டதுண்டோ, இல்லொடும் தொடர்ந்த மாதற்கே மன அல்ல வெய்ய சொல் இது தெரிய தேட்டி துரும்பு என கண்ணென்று சொன்னாள். நீ எல்லாம் எனக்கு துரும்பு மாதிரிடா என்று சொல்கிறார் ராவணனே. சீதைக்கு துரும்பா தெரிஞ்சானா? இன்னைக்கு இருக்கிற நவீன நரகாசுரர்கள் பெண்களை பொறுத்தவரையில் அந்த துரும்பை விட கீழானவர்கள்தான். எண்ணிலிருந்து பிறந்ததுதான் கணிதம், பெண்ணிலிருந்து பிறந்ததுதான் மனிதம். அப்படிப்பட்ட பெண்களை போற்றுவோம், அவர்களை பாதுகாப்போம். இல்லை இல்லை, அவர்களே அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.